ஹாய் ஹலோ ஆல் தமிழ் பில்ஸ் நீர்களுக்கு வணக்கம். ஈஜிப்த் அப்படின்னாலே பல சுவாரஸ்யங்கள் மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு இடம்தான். இங்கு ஏகப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நடைபெற்றுட்டு இருக்கு. இப்படி தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணும்போது பண்டைய காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த மன்னர்கள் மற்றும் ராணிகளோட மம்மி அப்படிங்கிறது கிடைக்குது. இதை வச்சு அந்த காலத்துல இவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுது. மேலும் இவங்களோட நாகரிகம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படிதான் இப்ப தொல்பொருள் ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கிரேக்கத்தையும் ரோமனையும் இணைக்கும் ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுரங்கப்பாதை அப்படிங்கிறது ஒருவேளை கிளியோபட்ராவோட கல்லறைக்கு போற வழியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த சுரங்கப்பாதை பத்தியும் இதுக்கும் கிளியோபட்ராவுக்கும் என்னெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈஜிப்த் சாம்ராஜ்யத்திலே ஒரு பவர்ஃபுல் உமனாக யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிளியோபட்ரா இருந்திருக்காங்க. இவங்களோட காலகட்டத்துல கிளியோபட்ரா ஈஜிப்துல பல புரட்சிகளை பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வண்டர்ஃபுல் உமனாகவும் பேரழகியாகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் தெரியாமலதான் இருக்கு. மேலும் இவங்களோட இறப்பு பத்தின மர்மம் அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் விலகாமதான் இருக்கு. இதனால பல தசாப்தங்களாக நைல் நதிக்கரை ஓரம் இவங்களோட கல்லறையை தேடும் பணி அப்படிங்கிறது நடைபெற்றுட்டு தான் இருக்கு. ஆனா இன்னும் வரைக்கும் கிளியோபட்ராவோட கல்லறை அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில எகிப்துல நடந்த ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கிரேக்க ரோமன் சுரங்கப்பாதை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த சுரங்கப்பாதை அப்படிங்கிறது ஒருவேளை கிளியோபட்ராவோட கல்லறைக்கு போகிற வழியா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த நிலையில்தான் பண்டைய எகிப்து நகரத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 4800 அடிக்கு நீளமான ஒரு சுரங்கப்பாதைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நீண்டமான சுரங்கப்பாதை அப்படிங்கிறது கிளியோபட்ராவோட கல்லறைக்கு சென்று முடியலாமா அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த சுரங்கப்பாதை அப்படிங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுரங்கப்பாதைய எக்ஸாக்டா எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பண்டைய ஈஜிப்து நகரமான டப்பு சிரிஸ் மேக்னா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஈஜிப்தோட வடக்கு கடற்கரையில 4281 அடி நீளமுள்ள ஒரு பாறையில செதுக்கப்பட்ட சுரங்கப்பாதையாக இது இருக்கு. இந்த சுரங்கப்பாதையை ஈஜிப்தோட டொமினிக்கன் தொல்பொருள் மிஷனால கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டப்பு சிரிஸ் மேக்னா அப்படிங்கிற இடம் வந்து ரொம்பவே புகழ்பெற்ற இடமாக இருந்திருக்கு. அதாவது கிமு 280 இருந்து கிமு 270 இடையில பார்வோன் டோலமி இரண்டாம் பிரடஸ்பால இந்த நகரம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. இப்போ இருக்க ஈஜிப்துல இந்த இடம் எங்க அமையப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, கிமு 332 அலெக்சாண்டர் எகிப்த கைப்பற்ற போது இந்த அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற நகரத்தை நிறுவனதுக்கு அப்புறமாக இது ஒரு பெரிய கலாச்சார மதமயமாக இருந்திருக்கு. இப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ரொம்பவே சுவாரஸ்யமான இந்த சுரங்கப்பாதை பத்தி ஆர்கியாலஜிஸ்டான கேத்தரின் மார்டினஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, கிளியோபட்ரா மற்றும் மார்க் ஆண்டனி ரெண்டு பேருமே இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறதுக்கு 1% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்காரு. இந்த சுரங்கப்பாதையோட கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது 21ஆம் நூற்றாண்டுல ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சுரங்கப்பாதையை தவிர கடந்த 14 வருஷமாக மார்டினஸ் தலைமையிலான குழு வந்து கோயில்களுக்கு அருகே பல ஆராய்ச்சிகளை செஞ்சிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த சுரங்கத்தை ஒரு பொறியியல் அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட கட்டிடக்கலை வடிவமைப்பு அப்படிங்கிறது கிரேக்கத்துல இருக்க யூக்ளினஸ் சுரங்கப்பாதை மாதிரியே இந்த சுரங்கப்பாதை இருக்கனால இதை வந்து ஒரு பொறியியல் அதிசயம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சுரங்கப்பாதையில ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படிங்கிறது மத்திய திரை கடலுக்கு அடியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி இந்த இடத்துல பண்ணும் போது பல பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பழங்காலத்து ஜாடி பானைகள் மற்றும் அந்த காலத்தை சேர்ந்த சேற்று மணல் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடம் அப்படிங்கறது நிலநடுக்கத்தால அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா கிமு 320 இருந்து 1303 இடைப்பட்ட காலகட்டத்துல மட்டும் இந்த ஈஜிப்த் கடற்கரையில குறைஞ்சது 23 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் இந்த இடத்தோட ஒரு பகுதி அப்படிங்கறது இடிஞ்சி கடல்ல மூழ்கியிருக்கிறதாக ஈஜிப்தோட சுற்றுலா மற்றும் தொல்பொருட்கள் அமைச்சகம் ஒரு அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. சோ இவ்வளவு சுவாரஸ்யங்கள் நிறைஞ்சிருக்க இந்த சுரங்கப்பாதை அப்படிங்கறது ஒருவேளை கிளியோபட்ராவோட கல்லறைக்கு செல்லும் வழியாக இருக்கலாம் அப்படிங்கறத பல ஆராய்ச்சியாளர்கள் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இந்த சுரங்கப்பாதையை மேலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவாங்க அப்படிங்கறது தெரியுது. சோ இப்படி பல ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தும் போது கிளியோபட்ராவோட கல்லறையை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதன் மூலமாக கிளியோபட்ராவோட கல்லறையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வரலாற்றிலே ஒரு முக்கியமான விஷயமாக இது பார்க்கப்படும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம், தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக கிளியோபட்ராவோட கல்லறையை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் பெல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.